வணக்கம், இது பானு அம்மாச்சி கிச்சன், நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாம்பழ புட்டு. அதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம இப்போ சொல்கிறோம். நல்லா பழுத்த ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து இப்படி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மாம்பழத்தை இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான புட்டு மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழத்தில் அரைச்சி வச்ச அந்த மாம்பழ பேஸ்ட்டு வச்சு நம்ம இந்த புட்டு பிணைஞ்சிக்கிறோம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பேஸ்ட் கொஞ்சமாக போட்டு நம்ம இப்படி பிணைஞ்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி சேர்க்காமல் பிணையணும். சூப்பராக இருக்குங்க இந்த மாம்பழ புட்டு. எங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாம்பழ ஸ்மெல் அப்படியெல்லாம் ஒன்றும் அடிக்காது. அது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு கட்டாயமாக அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த பியூரையெல்லாம் போட்டு பிணையணும். அந்த புட்டு மாவு பதத்துக்கு பிணைங்க. தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், நம்ம அந்த மாம்பழ பியூரை போட்டு பிணைய பிணையவே அந்த மாவு வந்துட்டு எப்படி கலர்ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுதுன்னு பார்த்தீங்களா. இதுக்கு தண்ணி சேர்த்து வேண்டியதில்லைங்க. இதில் உள்ள தண்ணியே போதுமானது. மாம்பழத்தில் உள்ள அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். இப்படி பிணைஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். எப்பவும் செய்கிற போல தாங்க. பாருங்கள், நம்ம புட்டு குடலில் போடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டோம். மாவு கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழம். நீங்கள் இது எவ்வளோ அதிகமாக சேர்த்துறீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழத்தை நீங்கள் நிறைய சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய். இதுக்கு நம்ம பழமோ சர்க்கரையோ எதுவுமே வேண்டாங்க. இது நம்ம அப்படியே அந்த மாம்பழ பீஸ் வச்சு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அதே போல் மாம்பழம் கட் பண்ண மாம்பழ பீஸ், தேங்காய், அதுக்கு மேலே ஒரு தடவை போட்டு குழல் நிரப்பிடுங்க. இந்த மாம்பழ பீஸ் கட் பண்ண மாம்பழ பீஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த புட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கட்டாயமாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். டெய்லி ஒரே மாதிரி பயிர் பட்டம் பழம் வச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தண்ணி கொதிக்குதுங்க. இதை எடுத்து வச்சு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்க, வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லான டெலிஷியஸான மாம்பழ புட்டு ரெடிங்க. பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.